நாகையில் காங்கிரஸ் காரியாலயம் முன்பு இந்திய பிரதமர் மோடியின் ஆவண படத்தை பிபிசி வெளியிட்டிருந்தது. அதனை நாகை காங்கிரஸ் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் அமித் ராஜா தலைமையில் காங்கிரஸ்காரர்கள் ஒளிபரப்பு செய்திருந்தனர். அதனை அறிந்த பிஜேபியினர் காங்கிரஸ் அலுவலகம் முன் கூடினர். அங்கு அந்த ஒளிபரப்பை நிறுத்துமாறு கூறியதால் பிஜேபி மற்றும் காங்கிரஸ்காரர்களுக்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு நிலவியது. ஒரு மணி நேரம் ஆச்சு, அது எனக்கு தெரியும். நாங்க பாத்துக்கிறோம், டெவலப் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். அதை விடணும், அதை விட்டுட்டு நீங்க செஞ்சு கொடுங்க. வந்து ஆர்டர் போட்டு வேண்டாம், அவரை கிளியர் பண்ண சொல்லுங்க. சமுதாயத்துல கலவரத்தை தூண்டும் எண்ணத்தோட காங்கிரஸ் கட்சிக்காரங்க பிரதமர் மேல ஒரு தவறான கண்ணோட்டத்துல அவரை பத்தின தவறான வீடியோ வந்து ஒளிபரப்புறதா நாங்க கேள்விப்பட்டோம். உடனே வந்தோம், காவல்துறை உதவியோட அதை தடுத்து நிறுத்திட்டோம். இதை வந்து இனம் கண்டு காவல்துறை அந்த குற்றவாளிகளை உடனே கைது செய்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் கேள்விப்பட்டு வந்தோம், அவங்க காவல்துறை வந்தாங்க, காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. இது மாதிரி அவங்க அனுமதி வாங்கலைங்க, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவல்துறை ஒத்துழைப்பு கொடுத்து உடனே தடுத்து நிறுத்திட்டோம். காவல்துறைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் இந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்களை உடனே வந்து சம்மந்தப்பட்ட காங்கிரஸ் கட்சிக்காரங்களை உடனே கைது செஞ்சு நடவடிக்கை எடுக்குமாறு நாகப்பட்டினம் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.